வணக்கம் மாணவர்களே, கடந்த வீடியோவிலே நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதப்பட்டுள்ள எண்ணொன்றை சாதாரண முறையில் எவ்வாறு எழுதலாம் என்பது தொடர்பாக கற்றிருந்தோம். இந்த வீடியோவிலே நாங்கள் எண்களை மட்டந்தட்டல் எவ்வாறு செய்யலாம் என்பது தொடர்பாக பார்க்கப் போகின்றோம். எனவே மட்டந்தட்டல் என்பதில் முதலாவதாக நாங்கள் எண்களை கிட்டிய 10, கிட்டிய 100, கிட்டிய 1000த்திற்கு எவ்வாறு மட்டந்தட்டலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். நாங்கள் முதலாவதாக கிட்டிய 10க்கு எண்களை எவ்வாறு மட்டந்தட்டலாம் என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். மட்டந்தட்டல் எனும் பொழுது அதாவது அந்த எண்ணானது கிட்டத்தட்ட எவ்வளவு பெறுமதி என்பதைத்தான் நாங்கள் இங்கு மட்டந்தட்டல் என்று சொல்லப் போகின்றோம். அதாவது கிட்டிய 10க்கு மட்டந்தட்டல் எனும் பொழுது நாங்கள் 10ன் அரைவாசியை கருதுவோம். 10ன் அரைவாசி என்பது 5. ஆகவே 5 என்பது ஒரு இலக்கம் என்பதால் இங்கு 54 எனும் எண்ணை எடுத்துக்கொள்வோமே. 10க்கு மட்டந்தட்டும் பொழுது 10ன் அரைவாசியை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த அரைவாசி 5. 5 என்பது ஒரு இலக்கம். ஆகவே நாங்கள் தரப்பட்ட எண்ணின் கடைசி ஒரு இலக்கத்தை மாத்திரம் பார்க்க வேண்டும். கடைசி ஒரு இலக்கத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒரு இலக்கமானது இங்கு பெறப்பட்ட 10ன் அரைவாசியாகிய 5ஐ விட சிறிதாக இருக்கலாம், அல்லது 5ஆக இருக்கலாம், அல்லது 5ஐ விட பெரிதாக இருக்கலாம். அதாவது இந்த இறுதி இலக்கமானது 5ஐ விட சிறிதாக இருக்கலாம், அல்லது 5ஆக இருக்கலாம், அல்லது 5ஐ விட பெரிதாக இருக்கலாம். 5ஐ விட சிறிதாக காணப்படும் பொழுது 4 என்பது 5ஐ விட சிறிது. 5ஐ விட சிறிதாக காணப்படுகின்ற போது அந்த 4 இருக்கும் அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை இட வேண்டும். 4 அமைந்திருக்கும் அந்த இடப்பெருமானத்திற்கு பூஜ்ஜியத்தை இட்டு முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுத வேண்டும். முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுதினால் அது 50. எனவே 54 என்பதை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் பொழுது அது 50. அதாவது கிட்டிய 10 என்பது 10ன் மடங்கு. இங்கு 50 என்பது 10ன் 5 மடங்கு. எனவே நாங்கள் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டால் என்றால் என்ன பொருள்? 10ன் மடங்கிற்கு மட்டம் தட்டுகின்றோம். ஆகவே 54ஐ நாங்கள் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டினால் அது 50. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 87. எனவே கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் பொழுது 10ன் அரைவாசி 5ஐ வைத்துதான், நாங்கள் 5ஐ நியமமாக வைத்துதான் பார்த்துக்கொள்வோம். ஆகவே 5 என்றது தனி இலக்கம். ஆகவே கடைசி ஒரு இலக்கத்தை பார்க்க வேண்டும். இந்த கடைசி ஒரு இலக்கமானது இங்கு 5ஐ விட பெரிதாக உள்ளது. ஆகவே அந்த 7 இருக்கும் இடத்திற்கு பூஜ்ஜியத்தை இட வேண்டும். அந்த 7 உள்ள இடப்பெருமானத்திற்கு பூஜ்ஜியத்தை இட்டு முன்னால் இருக்கும் எண்ணிற்கு 1ஐ கூட்ட வேண்டும். ஆகவே 8 1ஐ கூட்டினால் 90. ஆகவே 87ஐ கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும்போது அது 90ஆக அமையும். அடுத்தது 165. கிட்டிய 10 என்பதால் 10ன் அரைவாசி 5. ஆகவே கடைசி ஒரு இலக்கத்தை பார்ப்போம். இங்கு கடைசி ஒரு இலக்கமும் 5ற்கு சமனாகவே காணப்படுகின்றது. ஆகவே அந்த 5 இருக்கும் இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு 1ஐ கூட்ட வேண்டும். அது 1ஐ கூட்டினால் அது 17. எனவே 165ஐ கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும்போது அது 170 ஆக இருக்கும். இது இந்த 3 எண்களையும் வைத்து நாங்கள் கடைசி ஒரு இலக்கமானது 5 அல்லது 5ஐ விட குறைவு அல்லது 5ஐ விட பெரிது, இப்படி தான் இருக்கலாம். 5ஐ விட குறைவாக இருக்கும் பொழுது அந்த உரிய இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் இலக்கத்தை அவ்வாறே எழுத வேண்டும். 5ற்கு சமனாக அல்லது 5ஐ விட பெரிதாக இருக்கும் பொழுது உரிய இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு 1ஐ கூட்டி எழுத வேண்டும். அவ்வளவுதான். அடுத்தது 4383. கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் பொழுது கடைசி ஒரு இலக்கத்தை பார்ப்போம். அது 3. 5ஐ விட சிறியது. எனவே 3 உள்ள இடப்பெருமானத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணை அவ்வாறே எழுத வேண்டும். 438 அவ்வாறே எழுதப்படும். எனவே கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் பொழுது இது 4380 இருக்கும். அடுத்தது 5860. கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் பொழுது கடைசி ஒரு இலக்கத்தை பார்ப்போம். கடைசி ஒரு இலக்கம் 5ஐ விட சிறியது. பூஜ்ஜியம் என்றால் 5ஐ விட சிறியது. ஆகவே அந்த இடத்திற்கு நாங்கள் பூஜ்ஜியத்தை எழுதி பூஜ்ஜியம் உள்ள இடப்பெருமானம் அதற்கு 1ன் இடத்து இலக்கத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணை அவ்வாறே எழுத வேண்டும். எனவே அவ்வாறு எழுதினால் 5860. எனவே இந்த எண்ணை மட்டம் தட்டும் பொழுது அதே எண் தான் பெறப்படும். இறுதியாக 14906.
கிட்டிய பத்துக்கு மட்டும் தட்டும் பொழுது கடைசி ஒரு இலக்கத்தை பார்க்க வேண்டும். அந்த கடைசி ஒரு இலக்கம் ஆறு. ஆகவே ஆறு உள்ள அந்த இடப்பெருமானத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு ஒன்றை கூட்ட வேண்டும். ஏனென்றால் ஆறு என்பது ஐந்தை விட பெரிது. அவை ஒன்றை கூட்டினால் 1490 ஒன்றை கூட்டினால் 1491 என்று அமையும். எனவே இறுதி விடை 14910. அவை 14906 கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டும் பொழுது அது 14910 இருக்கும். இனி நாங்கள் இந்த கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டல் தொடர்பாக வேறொரு வினாவிற்கு செல்வோம். அதாவது குறித்த ஓர் எண்ணை கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டிய போது 80 பெறப்பட்டது. ஏதாவது ஒரு எண், அந்த எண்ணை கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டுகிறார்கள். அவ்வாறு மட்டும் தட்டும் பொழுது விடை 80 பெறப்படுகிறது. அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் காண்கிறார். அந்த எண்ணாக இருக்கக்கூடிய அனைத்து எண்களையும் காண சொல்கிறார்கள். சரி, முதலிலே நாங்கள் 80 பெறப்படுவதால் நிச்சயமாக 80 மட்டும் தட்டினால் 80. ஆக அதனை நாங்கள் முதலில் தெரிவு செய்வோம். 80 கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டினால் அது 80. அது எங்களுக்கு நன்றாக தெரியும். இனி நாங்கள் இந்த 80 முன்னால் அமைந்திருக்கும் எண்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், 80 முன்னால் அமைந்துள்ள எண் 79. கடைசி இலக்கம் 5 விட பெரிது. ஆகவே அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் ஒன்றை கூட்டி எழுதுவோம். அப்பொழுதும் 80 தான் பெறப்படும். எனவே 79 கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டினால் 80. அதற்கு முன்னால் செல்வோம், 78. கடைசி இலக்கம் 5 விட பெரிது. ஆகவே இந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் ஒன்றை கூட்டினால் 80. 77 செல்வோம், கடைசி இலக்கம் 5 விட பெரிது. அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் ஒன்றை கூட்டினால் 80. 76 செல்வோம், கடைசி இலக்கம் 5 விட பெரிது. அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் ஒன்றை கூட்டினால் அதுவும் 80. அடுத்தது 75 செல்வோம், கடைசி இலக்கம் 5 சமன். அப்பொழுதும் நாங்கள் அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் ஒன்றை கூட்டுவோம். அப்பொழுது 80. எனவே 75 வரை நாங்கள் மட்டும் தட்டி எடுத்தால் அது 80 இருக்கும். 74 சென்று பார்ப்போம். 74 செல்லும் பொழுது இறுதி எண் 4. 4 என்பது 5 விட சிறியது. எனவே அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னுள்ள எண்ணை அவ்வாறே எழுதுவோம். 7 என்றால் 7 என்றே எழுதுவோம். அப்பொழுது எங்களுக்கு 80 கிடைக்க பெற மாட்டாது, 70 தான் கிடைக்கும். ஆகவே 74 நாங்கள் கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டினால் எங்களுக்கு 80 கிடைக்கப் போவதில்லை. ஆகவே 80 முன்னால் இருக்கும் எண்கள், 75 வரையான எண்கள் அனைத்தையும் நாங்கள் மட்டும் தட்டும்போது, கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டும்பொழுது எங்களுக்கு 80 கிடைக்கும். இனி அடுத்து இதற்கு பின்னால் செல்வோம். 81, கடைசி இலக்கம் 5 விட சிறியது. ஆகவே அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுத வேண்டும். அப்பொழுதும் எங்களுக்கு 80 தான் கிடைக்கும். அதே போல 82, கடைசி இலக்கம் 5 விட சிறியது. அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதுவோம், முன்னால் இருக்கும் எட்டை அப்படியே எழுதுவோம். 83, கடைசி இலக்கம் 5 விட சிறியது. முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுதுவோம். கடைசி இலக்கம் 4 5 விட சிறியது. முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுதுவோம். சரி, 85 வந்திருந்தால் கடைசி இலக்கம் 5. ஆகவே அந்த இடத்திற்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் ஒன்றை கூட்டியிருப்போம். முன்னால் ஒன்றை கூட்டினோம்னால் அது 90 மாறும். ஆகவே 85 கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டும் பொழுது அது 90 என்பதால் இங்கு அந்த எண்ணை நாங்கள் கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டி 80 பெறப்படும் எண்ணாக கருத முடியாது. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும், எந்த ஒரு எண்ணை எடுத்து அந்த எண்ணை கிட்டிய பத்திற்கு மட்டும் தட்டும் பொழுது 80 பெறப்படுமாயின் அந்த எண்ணாக இருக்கக்கூடிய எண்கள் யாவை என்று கேட்டால், தரப்பட்ட 80 எழுதி அதற்கு முன்னால் இருக்கும் எண்களையும் அதற்கு பின்னால் உள்ள எண்களையும் நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பரிசோதிக்கும் பொழுது முன்னால் 75 வரையான எண்ணும் பின்னிருக்கும் போது 84 வரையான எண்களும் இங்கு மட்டம் தட்டும்போது, கிட்டிய பத்திரிக்கை மட்டம் தட்டும்போது 80 தரக்கூடிய எண்களாக இருக்கும். ஆகவே அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் காண்க என்று வச்சார்கள். ஆகவே இவ்வனைத்து எண்களில் ஏதாவது ஒரு எண்ணாக அந்த எண் அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய பாட புத்தகத்திலே இந்த விடயங்களை பயன்படுத்தி, கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுகின்ற இந்த விடயங்களை பயன்படுத்தி பயிற்சி 13.4 உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க முயற்சி செய்யுங்கள். அந்த வினாக்களுக்கு விடையளித்த பிறகு நாங்கள் கிட்டிய 100 எவ்வாறு மட்டம் தட்டலாம் என்பது தொடர்பாக கிட்டிய 100 மட்டம் தட்ட போகின்றோம். முதல் போலவே தான், கிட்டிய 100 என்னும் பொழுது 100 அரைவாசியை கருதுவோம். 100 அரைவாசி 50. 50 என்பது 2 இலக்கங்களை கொண்டிருக்கும். ஆகவே தரப்பட்ட எண்ணினுடைய கடைசி 2 இலக்கங்களை பார்க்க வேண்டும்.
அந்த கடைசி இரண்டு இலக்கங்களானது ஐம்பதாக இருக்கலாம் அல்லது ஐம்பதை விட சிறியதாக இருக்கலாம் அல்லது ஐம்பதை விட பெரியதாக இருக்கலாம். இந்த மூன்று விடயங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கடைசி இரண்டு இலக்கங்கள் ஐம்பதாக இருக்கலாம் அல்லது ஐம்பதை விட குறைவாக இருக்கலாம் அல்லது ஐம்பதை விட கூடியதாக இருக்கலாம். எனவே இங்கு தரப்பட்ட எண் 54, 100 அரைவாசி 50, எனவே 50 இரண்டு இலக்கங்கள் உள்ளன, ஆகவே இரண்டு இலக்கங்களை பார்க்க வேண்டும். 54 என்பது 50 விட பெரியது, ஆகவே இந்த இரண்டு இலக்கங்கள் இருக்கும் இடங்களுக்கும் பூஜ்ஜியத்தை விட வேண்டும். அந்த இரண்டு இலக்கங்களும் உள்ள இடங்களுக்கு பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு ஒன்றை கூட்ட வேண்டும். இங்கு பூஜ்ஜியம் உள்ளது, பூஜ்ஜியத்திற்கு ஒன்றை கூட்டினால் 1, ஆகவே இறுதி விடை 100. அதே போல 187 கடைசி இரண்டு இலக்கங்களை பார்ப்போம். 87 அது 50 விட பெரியது, ஆகவே அந்த உரிய இடங்களுக்கு பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு ஒன்றை கூட்டுவோம், ஆகவே விடை 200. அடுத்த எண் 1924, கிட்டிய 100க்கு மட்டும் தட்டும் பொழுது 100 அரைவாசி 50, எனவே இரண்டு இலக்கங்களை பார்க்க வேண்டும், கடைசி இரண்டு இலக்கங்களை பார்க்க வேண்டும். கடைசி இரண்டு இலக்கங்கள் 24 என்பது 50 விட சிறியது, ஆகவே அந்த இரண்டு இடங்களுக்கும் இந்த இரண்டு இடங்களுக்கும் பூஜ்ஜியத்தை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுத வேண்டும். எனவே அது 1900 இருக்கும். அதே போன்று 7450, கடைசி இரண்டு இலக்கங்களையும் பார்க்கும் பொழுது அது 50, 50 சமனாக இருக்கும் பொழுது அந்த இரண்டு இடங்களுக்கும் உரிய பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுத வேண்டும். எனவே 74 அப்படியே எழுதப்படும், மன்னிக்கவும் ஒன்றை கூட்டினால் 75, ஆகவே இறுதி விடை 7500 இருக்கும். 50 வரும் பொழுது அல்லது 50 விட கூடிய எண் வரும் பொழுது முன்னால் உள்ள எண்ணுக்கு ஒன்றை கூட்ட வேண்டும், 50 விட சிறிய எண் வந்தால் முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுத வேண்டும். அடுத்ததாக 23700, கடைசி இரண்டு இலக்கங்களும் பூஜ்ஜியங்கள், எனவே அந்த பூஜ்ஜியங்களை அப்படியே எழுத வேண்டும். பூஜ்ஜியம் என்பது 50 விட சிறியது, ஆகவே முன்னால் இருக்கும் எண் 237 அப்படியே எழுதப்படும், எனவே இறுதி விடை 23700 இருக்கும். அதே போன்று 19966, கடைசி இரண்டு இலக்கங்களும் 66, எனவே அந்த இரண்டு இடங்களுக்கும் பூஜ்ஜியங்களை இடுவோம். முன்னால் இருக்கும் எண் 199, அதற்கு ஒன்றை கூட்டினால் அது 200 மாறும், ஆகவே இறுதி விடை 20000 இருக்கும். இனி குறித்த ஓர் எண்ணை கிட்டிய 100க்கு மட்டம் தட்டிய போது 200 பெறப்பட்டது, அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணையும் மிகப்பெரிய எண்ணையும் காண்க என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒரு எண்ணை மட்டம் தட்டும் பொழுது 200 பெறப்பட வேண்டும். எனவே நிச்சயமாக எங்களுக்கு 200 பெறப்பட வேண்டுமானால் அந்த எண் 200 இருக்க வேண்டும். எனவே அந்த 200க்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணையும் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணையும் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே முன்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் 150 இருக்க வேண்டும். அடுத்தது பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 249 இருக்க வேண்டும். எனவே மிகச்சிறிய எண் 150 மிகப்பெரிய எண் 249 இருக்கும். அடுத்ததாக நாங்கள் கிட்டிய 1000க்கு மட்டத்தட்டல் எவ்வாறு செய்யலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். கிட்டிய 1000 என்னும் பொழுது 1000 அரைவாசி 500, எனவே 500 3 இலக்கங்கள் உள்ளன, ஆகவே தரப்பட்ட எண்ணினுடைய கடைசி 3 இலக்கங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அது 500 இருக்கின்றதா அல்லது 500 விட சிறியதா அல்லது 500 விட பெரியதா என்று. 500 விட சிறிய எண் வந்தால் அந்த உரிய இலக்கங்கள் உள்ள 3 இடங்களுக்கும் 3 பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணை அப்படியே எழுத வேண்டும். 500 அல்லது 500 விட பெரிய எண் இருந்தால் அந்த 3 இடங்களுக்கும் பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு ஒன்றை கூட்ட வேண்டும். சரி, பார்க்கலாம். 5448, கடைசி 3 இலக்கங்களும் 448, இது 500 விட சிறியது, ஆகவே அந்த உரிய இடங்களுக்கு பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் இந்த எண்ணை அப்படியே எழுத வேண்டும். அப்படியே எழுதினால் அது 5 என்று எழுதப்படும், எனவே இறுதி விடை 5000 இருக்கும். அடுத்தது 1887, எனவே இறுதி 3 இலக்கங்களை பார்க்கும்போது அது 887, அது 500 விட பெரியது, எனவே அந்த இறுதி 3 இலக்கங்களுக்கும் பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு ஒன்றை கூட்ட வேண்டும். ஒன்றை கூட்டினால் அது 2, ஆகவே இறுதி விடை 2000 இருக்கும். அடுத்தது 19250, கடைசி 3 இலக்கங்களையும் பார்த்தோமேனால் அது 250,
அதாவது 250 என்பது 500 விட சிறியது. எனவே அந்த மூன்று இடங்களுக்கு பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் 19 அப்படியே எழுதுவோம். எனவே இறுதி விடை 19000 ஆக இருக்கும். அதே போல 74500 இறுதி மூன்று இலக்கங்களை பார்க்கும் பொழுது அது 500. எனவே 500க்கு சமமாக இருப்பதால் அந்த மூன்று இடங்களுக்கும் பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு ஒன்றை கூட்ட வேண்டும். எனவே அது 75. இறுதி விடை 75000 ஆக இருக்கும். அதே போல 23700 கடைசி மூன்று இலக்கங்களும் 700 அது 500 விட பெரியது. எனவே அந்த மூன்று இலக்கங்களுக்கு பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு ஒன்றை கூட்ட வேண்டும். ஒன்றை கூட்டினால் 24. ஆகவே இறுதி விடை 24000 ஆக இருக்கும். இறுதியாக 19966 19966 கடைசி மூன்று இலக்கங்களும் 966 ஆகவே அது 500 விட பெரியது. ஆகவே கடைசி மூன்று இலக்கங்களுக்கும் பூஜ்ஜியங்களை எழுதி முன்னால் இருக்கும் எண்ணிற்கு ஒன்றை கூட்டுவோம். ஒன்றை கூட்டினால் 20. எனவே இறுதி விடை 200000 ஆக இருக்கும். நல்லது மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் கிட்டிய 10, கிட்டிய 100, கிட்டிய 1000க்கு எவ்வாறு மட்டம் தட்டலாம் என்பது தொடர்பாக பார்த்தீர்கள். இந்த விடயங்களை கொண்டு உங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி இலக்கம் 13.5 உள்ள வினாக்களுக்கு சிறப்பாக விடையளிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த விடயங்களை நீங்கள் இந்த பயிற்சி வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்த பிறகு நாங்கள் மற்றொரு வீடியோவிலே இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம் தொடர்பாக உங்களை சந்திப்போம். நன்றி.